யூடியூப் சப்ஸ்கிரைபர்களுக்கு சிறப்பு சலுகையாக YT20 என்ற கூப்பன் கோடினை பயன்படுத்தி சன் நெக்ஸ்ட் சந்தா தொகையில் 20% தள்ளுபடி பெறுங்கள். உடனே சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். கல்யாண வீடு, கல்யாண வீடு. அப்பா, பணம் எடுக்காம வந்துட்டீங்க. பாத்தியா, மறந்துட்டேன். அவ பேசினதுல சங்கடப்பட்டுட்டு வந்துட்டீங்களா? அட விடுமா, அவ பேச்ச என்ன புதுசா? எவ்வளவு ஆச்சுன்னு படத்தை கட்டிடுவா. ரூம் நம்பர் 325 பணம் எவ்வளவு கட்டணும்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கம்மா. ஏற்கனவே கட்டிட்டாங்களே சார். யாரு? அவங்க ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? என்னங்க சொல்றீங்க, அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலீங்க? அது தெரியல சார், அவங்க அட்மிஷன் ஃபார்ம்ல ஹஸ்பண்ட் தான் கையெழுத்து போட்டிருக்காரு. பேர் கூட ராஜன் போட்டிருக்காங்க. ராஜாவா? ஆமா சார, வேணா பாருங்க. ஆமா, அவர் தான் கையெழுத்து போட்டிருக்காரு. என்னவா இது? என்னன்னு தெரியலையப்பா. சுயா, என்னமா வீட்டுக்கு வந்துட்டாங்க? என் பொண்ணு சீரியஸா இருக்குன்னு ஃபோன் பண்ணாங்க. அவளை பார்க்க வருவனா இல்ல உங்களை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வருவனா? கரெக்ட் தான், நான் தான் மடத்தனமா கேட்டேன். அம்மா, ரோஜா பாத்தீங்களா? பார்த்தேன், ஆனா அவ இந்த நிலைமைக்காரன நீங்க தான் சொன்னாங்க. என்ன சொல்றீங்க? நான் எப்படி? இல்லைங்க, நீங்க தான் தடபுடலா ஒரு விருது கொடுத்தீங்களாமா, ஏகப்பட்ட ஐட்டமா, அதுல ஏதோ ஒண்ணு சேராம ஃபுட் பாய்சன் ஆயிருச்சுன்னு ரோஜா இப்பதான் எங்ககிட்ட சொன்னா. ரோஜாவுடைய அட்மிஷன் ஃபார்ம்ல ஹஸ்பண்ட் கையெழுத்து போட்டிருக்கீங்க. அப்படியா? அது 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 நேற்று ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ கையெழுத்து கேட்டாங்க. நானும் ஏதோ அவசரத்துல என்ன எதுன்னு பார்க்காம அவங்க சொன்ன இடத்துல கையெழுத்து போட்டேன். ஒரு நிமிஷம் வாங்க. சொல்லுங்க சார். ஆமா, நேற்று இவங்க தான் எங்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. எங்க நேற்று எங்கிட்ட கையெழுத்து வாங்கினீங்களே, அந்த ஃபார்ம்ல ஹஸ்பண்ட் எழுதிருக்கீங்க. ஆமா, நீங்க தானே அவங்களோட ஹஸ்பண்ட்? இல்லைங்க. அப்ப அந்த பொண்ணு உங்களை அத்தான்னு சொல்லுச்சு? ஏங்க, அது முறைங்க. அவங்க அக்காவை கட்டி போறதுனால அவங்க அப்படி சொல்லிருப்பாங்க. ஓ சாரிங்க, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். எனி ப்ராப்ளம்? நதிங்க, நீங்க போங்க. அக்கா, இது கொஞ்சம் வெச்சிருங்க. ஓகே. மாமா, நீங்க இதை சாப்பிட்டீங்களா? இல்ல மாப்ள, ஊர்ல இருந்து நேரா இங்க தான வர்றோம். சரி வாங்க, கேண்டீன்ல போய் இதை சாப்பிடலாம். இல்ல மாப்ள, அப்புறமே சாப்பிடுவோம். சரி மாமா, நீ போய் ரூம்ல வெயிட் பண்ணுங்க, நான் போய் டாக்டரை பார்த்து வரேன். சரி சரி. ஏமா, அலட்சியமா இருக்க மாட்டான். இதுவரைக்கும் போன் பண்ணாம இருக்கான், கவலையா இருக்குடி. அம்மாச்சி, அந்த நாட்டுல கெடுபடி எல்லாம் ஜாஸ்தி. ஐடி எல்லாம் காட்டிதான் புது சிம் கார்டே வாங்க முடியும். பாஸ்போர்ட்ட தவிர அண்ணன் கிட்ட வேற எந்த ஐடி ப்ரூஃபும் கிடையாது. பாஸ்போர்ட் அண்ணன் கிட்ட இருக்கோ இல்ல எம்ப்ளாய்மென்ட் ஏஜென்சில வாங்கி வச்சிருக்காங்களோ என்னவோ. அங்க என்ன நிலைமைன்னு நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பாக்கணும் அம்மாச்சி. வாங்க நீ வாசங்களா. வாங்க வாங்க அம்மா. நினைக்கிறவங்க எதுக்காக சுச்சத்தட்டணும் பாத்தியா, கிழவி இப்படி குசும்பா பேசுறானே. என்னடி சொல்ற அவன் தங்கச்சி, பேச வந்த பொறணிய எப்படி பேசாம போறதுன்னு காதல ஓதறாளா? அம்மா,
வருமா? ஏதாவது சொல்லிக்கிட்டு இந்த எபிசோடை உங்கள் சன் நெக்ஸ்டில் எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழுங்கள். இப்போதே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.